வெல்கம் பேக் டு கொங்கநாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்குறோன்னா, பன்னீர் ஜால் ஃப்ரிஸ்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 200 கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் 1, தக்காளி 2. இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு வந்து நிறையா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், சீரகம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் சீரகம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பச்சை மிளகாய். ஆட் பண்ணி பாருங்கள், ஆனியன் வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, பாதியானா போதும் இந்த ரெசிபிக்கு மட்டும். பாருங்கள், ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டுட்டு அதையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும்னு இல்லை, பாதி மட்டும் ஆனால் போதும். பாருங்கள், இது எல்லோ அண்ட் க்ரீன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள் எல்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவர் பண்ணி ஒரு 1 மினிட் அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டால் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கே பன்னீர்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பன்னீர் ஜால் ஃப்ரிஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.